ஒரு நாள் தாய் ஒட்டகமும் அதோட குழந்தையும் வெயிலில் படுத்துருந்துச்சு. அப்போது அந்த குழந்தை ஒட்டகம் அதோட அம்மா கிட்டே கேட்குது, அம்மா நம்ம முதுகில் இவ்வளோ பெரிய உடைப்பு இருக்கே, அது என்னம்மா அப்படின்னு கேட்குது. அதுக்கு அம்மா யோசிச்சுட்டு, நாம் பாலைவனத்தில் வசிக்கிறோம்ல, அப்படி வசிக்கும் போது நமக்கு தண்ணி அங்கே கிடைக்காது, நீண்ட பயணத்தில் உயிர் வாழணும் அப்படிங்கிறதுக்காக அந்த புடைப்பில் நமக்கு தண்ணி சேமித்து வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னது. குழந்தை ஒட்டகம் மறுபடியும் அம்மா ரெண்டாவது கேள்வி அப்படின்னு ரெண்டாவது கேள்வியை கேட்குது, சரிம்மா அப்போது நமக்கு வட்டமான கால் அடிகளோட நீளமான கால்கள் எதுக்கு இருக்குது அப்படின்னு கேட்குது. அதுக்கு அம்மா ஒட்டகம் சொல்லுது, அது வந்து மணல் வழியாக நம்ம நடந்து போகிறோம் பழைய காலத்தில், அதுக்கு அந்த கால் நமக்கு உதவும், அதுக்காக தான் அது இருக்குது அப்படின்னு சொல்லுது. குழந்தை ஒட்டகம் மூணாவது கேள்வி கேட்குது, ஏன் நம்ம கண் இமைகள் இவ்வளோ நீளமாக இருக்குது அப்படின்னு கேட்குது. அதற்கு தாய் ஒட்டகம் என்ன சொல்லிச்சுன்னா, நமக்கு நீண்ட கண் இமைகள் மணல் காற்று வீசும்போது நம்ம கண்களை பாதுகாத்துக்கிறதுக்காக அது இருக்குது அப்படின்னு சொல்லுது. கடைசியாக குழந்தை ஒட்டகம் இன்னொரு கேள்வி கேட்குது, இந்த இயற்கை திறன் எல்லாம் நாம் பாலைவனத்தில் வாழ்கிறதுக்காக நமக்காக அமைக்கப்பட்டது தானம்மா, நாம் மிருக காட்சி சாலையில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், நம்மளோட பயன் என்ன இங்கே அப்படின்னு கேட்குது. கதையில் இருக்க தத்துவம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சரியான சூழலில் இல்லை அப்படின்னா நம்மளோட திறமைகளுக்கு பயன் கிடையாது. நாம் நிறைய பேரை கேள்விப்பட்டிருப்போம், சிலர் அவங்க செஞ்சிட்ருக்க வேலையை விட்டுட்டு அவங்களோட கனவுகளை பின்பற்றுவாங்க, இல்லை இன்னும் சிலர் அவங்க அந்த வேலை தான் முக்கியம் அப்படின்ட்டு அவங்களோட சந்தோஷத்தை தொலைச்சிட்டு மாற்றமே இல்லாமல் வாழ்வாங்க. நம்ம நமக்கு பிடிக்காத ஒரு தொழிலில் சரியான பொருத்தம் இல்லாத வாழ்க்கையில் நாம் சிக்கிட்டோம்னா நம்மளுடைய பலன் அங்கே வீணாக போயிடும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து சுய பிரதிபலிப்பு, செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன், அதை நம்ம செஞ்சுக்கணும். இது ஸ்மைல் பயாஸ் கதைகள். நன்றி.